We hoist our honorable national flag, then give a salute to all the heroic deeds of the freedom fighters. I am feeling so proud to be an Indian citizen. I have such a great chance to give you a speech on the Independence Day in front of you all. I would like to thank to my management that has given me an opportunity to share my views with you all about the freedom of India. Jai Hind. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 72வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்லும் படைத்து என்ற குரலுக்கு ஏற்ப பணிவோடு இப்பகுதி வாழ் மக்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மருத்துவ சேவை ஆற்றி வருகின்ற மருத்துவர் திருமதி சரஸ்லட்சுமி சுரேஷ்குமார் அவர்களே, we live not for us and also for others என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் நகர லைன்ஸ் சங்கத்தின் தாரக மந்திரமாம், நாம் வாழ்வது நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகும். அந்த வரிசையில் எங்கள் சங்கத்தின் தலைவர் லைன் பி ஓம் பிரகாஷ் அவர்களே, கனவுகள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உழைப்பு சுவாசமாக இருக்க வேண்டும் என்ற கூற்றிற்கு ஏற்ப தன்னுடைய உழைப்பினால் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைந்திருக்கக்கூடிய எங்கள் பகுதி வாழ் குரு ஹோட்டல் உரிமையாளர் லைன் கே பாண்டியன் அவர்களே, நான் அரிமா சங்கத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு அடிகோலாக இருந்து என் வாழ்விலும் சரி, என்னுடைய கல்வி சார்ந்த வாழ்விலும் சரி, என் நலன் விரும்பியாக இருந்து கொண்டு எனக்கு அவ்வப்போது பல்வேறு உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வரக்கூடிய என்ஜினியர் லைன் எம் சுரேஷ்குமார் அவர்களே, கடந்த ஆண்டு வட்டார தலைவராக மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த ஆண்டு நம் மாமல்லபுரம் நகர் லைன் சங்கத்திற்கு செய பொருளாளராக பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய லைன் ஷிவகுமார் அவர்களே, விடியல் மாமல்லபுரத்தில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது 93-94 பேட்ச் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடியல் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஒன்று கூடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாது நாங்கள் படித்த பள்ளிக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட விடியல் அமைப்பு, அதில் பல்வேறு சேவைகளை எங்களால் முடிந்தவரை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய விடியல் சங்கத்தின் பொருளாளர் தாமோதரன் அவர்களே, மற்றும் மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதா ரஞ்சித்குமார் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியை வீணா நாயர் அவர்களே, மற்றும் ஏனைய ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். அதாவது மதத்தால், ஜாதியால், இனத்தால், மொழியால், நாகரிகத்தால், பண்பாட்டால் வேற்றுமையோடு இருந்த நாம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அனைவருக்கும் ஒரு சுதந்திர வேட்கையை உருவாக்க வேண்டும். நாம் சுதந்திரத்தை எண்ணி பாதுகாக்க வேண்டும். இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். அத்தகைய சிறப்புமிக்க நாளில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் அல்லது அரசு அலுவலகங்களிலும் இவ்வாறு விழா செய்யப்படுவது வழக்கம். அத்தன்மையைப் போல நமது பள்ளியிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.